வணக்கம், என்னுடைய பேர் விமல்ராஜ். நான் தேசிய குறுந்திரைப்பட போட்டியில் ரெண்டு குறுந்திரைப்படங்களை அனுப்பியிருந்தேன். ஒன்று வந்து விழிமூடி, மற்றொன்று வெள்ளம். அந்த ரெண்டு குறுந்திரைப்படங்கள்லையும் விழிமூடி குறுந்திரைப்படம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்ச ஒரு படமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றா அந்த தேசிய குறுந்திரைப்பட போட்டியில் முதலாவிடமாக என்னை கௌரவப்படுத்தியிருந்தாங்க, அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு வெள்ளம் குறுந்திரைப்படம் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு எனக்கு பெற்று தந்துச்சு. அது அந்த அந்த அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். விழிமூடிய பொறுத்தவரைக்கும் சமூகத்தில் நடக்கிற ஒரு அலட்சியமான வாழ்க்கை, ஒரு அதாவது அலட்சியமாக இருக்கிறவங்களால் மற்றவங்களுக்கு ஏற்படுற துன்பகரமான செயலைத்தான் நான் விழிமூடியில் எடுத்து காட்டியிருந்தேன். அதை வந்து ஒரு மிதுவடி அபாயம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு படமாக அதை நான் தயாரிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த எங்கள் நாட்டில் நடந்த ஒரு 30 வருஷம் அந்த யுத்த கால சூழ்நிலை தான் இந்த படத்தை எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. ஏனென்றா 30 வருஷம் யுத்தம் முடிஞ்சாலும் இன்றைக்கும் எங்களை நாட்டில் வந்து அந்த யுத்த போர்க்களம் மாதிரியான ஒரு சூழல் இன்னும் நிலவி கொண்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மிதுவடி அபாயம். ஏனென்றா இன்னும் பலாலி அங்காள சைட் பக்கங்களில், தெல்லிப்பள பலாலி அங்காள சைட் பக்கங்களில் இப்பையும் மிதுவடி அகற்றல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் அதை நேராக கண்ட ஒரு விஷயந்தான் எனக்கு அந்த விழிமூடி படம் எடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. வெள்ளம் படத்தில் நான் வந்து சொல்ல வந்து என்னென்னா, அனாதைகளை அதாவது வந்து எங்களை நம்பி இருக்கிறவங்களை வந்து நாங்கள் ஒதுக்கக்கூடாது. முக்கியமாக அம்மா அப்பா எங்களை சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விடுறாங்க. கடைசியாக நாங்கள் அந்த அம்மா அப்பாவே கொண்டு போய் அநாத ஆசிரமங்கள்லேயும் முதியோர் இல்லங்கள் எல்லாத்துலையும் கொண்டே விடுறோம். அப்படியான ஒரு நிலைமையிலிருந்து எங்களோட சமூகம் மாறணும் என்றதான் என்னுடைய நோக்கம். இது வந்து நான் இதுவும் ஒரு நேரடியாக ஒரு கண்ட ஒரு சம்பவத்தை தான் நான் படமாக நான் இதை எடுத்திருந்தேன். எங்களோட ஊரில் பக்கத்தில் ஒரு சொக்கண்ணான்ற ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய் நாங்கள் இருந்து அங்கே சாப்பிட்டுட்டு போகிறேன் நான். அப்போ அந்த டைமில் அங்கே சாப்பிட போன நேரம் அவர் அந்த மிஞ்சி இருந்த ரோல் வடை அதுகளை வந்து எனக்கு தந்தார். இதை கொண்டு போய் ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்கிறார், பக்கத்து அருகில் ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு இந்த சாப்பாடை கூடன்னு சொன்னார். அப்போ நல்ல மழை பெஞ்சு ஊற்றி கொண்டு இருந்துச்சு. சரின்ட்டு நானும் அந்த பேக்கை, நானும் என்ன ஃப்ரெண்டும் போனாங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பேக்கை கொண்டு போய் அவருக்கு அந்த சாப்பாடை கொடுக்க வேண்டிட்டு போனால் அந்த வீட்டுக்குள்ளே போனாலே வீடெல்லாம் இருட்டு, வெளிச்சம் ஒன்றும் இல்லை, மழை ஊற்றி வெள்ளம் போட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறிட்டு சரின்ட்டு நாங்கள் அந்த வெள்ளத்துக்குள்ளே காலையும் ஜீன்ஸை மடித்து போட்டு உள்ளே நடந்து போனால் அங்கே ஒரு மூளையில் சாக்க கீழே போட்டு அதுக்கு மேலே அவர் இருந்தார். அவருக்கு ஒரு காலும் ஏலாது அந்த அவற்ற மடியில் நிறைய பூனை நாய்க்குட்டி எல்லாம் இருந்துச்சு. அப்போ நான் கொண்டே அந்த சாப்பாடை கொடுக்க அவர் வந்து ஒவ்வொரு ரோலையும் படையும் எடுத்து தானும் சாப்பிட்டு அந்த நாய்க்குட்டிகளுக்கும் பூனைக்குட்டிக்கும் அந்த சாப்பாடை பரிமாறினார். இன்றைக்கு அவர் அது அப்படி இருக்கிறது காரணம் அவங்கள சொந்த பந்தங்கள் அவர் அனாதையாக விட்டதால் தான். அவர் இப்போ யாரும் இல்லாத ஒரு அனாதையாக அந்த மிருகங்களோடு தனிச்சிருக்கிறார். அப்போ அந்த விஷயம் எனக்கு வீட்டை வந்திருக்கும் போது சரியான ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் எனக்கு அதே சிந்தனையாக இருந்துச்சு, என்னடா அப்படியும் சமூகத்தில் ஆக்கள் இருக்கிறாங்களே என்று. அப்போ அப்படி ஒரு அந்த ஒரு அந்த உணர்வு தான் எனக்கு வெள்ளம் படம் எடுக்கிறது ஒரு தூண்டுதலாக இருந்தது. ரெண்டு படமும் அனுப்பியிருந்தேன், விழிமூடியும் வெள்ளமும். ஆனால் அவார்ட் கிடைக்கும்ன்றது வந்து அது ஒரு சந்தேகத்தில் தான் போனேன். எனக்கு கிடைக்குமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் அங்கே போனோடனே வெள்ளம் படத்துக்கு ஓரளவு கிடைக்குமன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஏண்டா முதலாவதே ஸ்க்ரீன் பண்ணின படம் வெள்ளம் தான். அப்போ ஓகே, சில பல வெள்ளத்துக்கு கிடைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி அப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா வெள்ளம் வந்து ஸ்க்ரீன் பண்ணினாங்க. ஸ்க்ரீன் பண்ணி முடிய ஒரு கொஞ்சம் நிகழ்ச்சி போன பிறகு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் தந்தாங்க. அப்போ சரி வெள்ளத்துக்கு மட்டும்தான் அவார்ட் ஆகும், விழிமுடிக்கு இல்லை, பார்ப்போம் பரவாயில்ல செய்துட்டோம், ஏதோ எந்த திருப்திக்கு நான் செய்துட்டேன், இனி ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாது அவை என்ற கையிலேருந்து யோசித்தேன். பிறகு அந்த இந்த விழிமூடி படம் ஸ்க்ரீன் பண்ணுற வரைக்கும் எனக்கு கடைசி வரைக்கும் நான் நினைக்கல இந்த படம் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது. அந்த விஷயத்தில் நான் பெருமைப்படுறேன். அந்த ஸ்க்ரீன் பண்ணினோடனே சரியான ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு
ஸ்க்ரீன் பண்ணி மூன்று படமும் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு எனக்கு தான் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அறிவித்தாங்க. அது சொல்லவே தேவையில்லை, சரியான ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த நேரத்தில் சரியாக ஃபீல் பண்ணினேன் நான், சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்ட் வந்து எனக்கு கிடைக்கிற வரைக்கும் மனசில் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு கிடைக்குமா இல்லையான்றது அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் கிடைச்சா பிறகு அநேக மாணாக்கள் என்ன என்கரேஜ் பண்ணினாங்க, நல்லா நல்ல படைப்புண்டை கொடுத்துருக்கீங்க, உங்களோட மனசில் இருந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக, அதாவது எங்களுக்கு எப்படி விளங்கத்தக்கனையாக சொன்னீங்களோ அது எல்லாருக்கும் பிடிச்சேன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதாவது அவார்ட் கிடைச்சா பிறகு நான் இப்போ நினைக்கிறேன், இனி நான் ஒவ்வொரு படத்தையும் இல்லை, அதாவது வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்தை சேரணுமன்றது, சமூகத்துக்கு நான் கொடுக்குற ஒரு படைப்பால் வந்து சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும், இந்த படைப்பின் மூலமாக சமூகம் ஒரு திருத்த நிலையை அடையணுமன்றது தான் என்னுடைய நோக்கம். அதாவது ஒரு 17-18 வயசுக்கு பிறகு எனக்கு வந்து அந்த சமூகத்தில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிச்சு. ஜெனண்டா நான் பார்க்குற விஷயம், நான் கேட்ட விஷயங்கள், நான் அனுபவித்த வாழ்க்கையில் சில சம்பவங்கள்லாம் இந்த வாழ்க்கைக்கு வந்து, அதாவது வந்து இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது சொல்லணும், வீட்டில் கட்டப்பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்குது. அப்போ அப்படி அந்த ரீதியாக நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கணும். அப்போ சில அது ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கலாம் எனக்கு. ஆனால் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சா பிறகு அந்த, அதாவது நான் சமூகத்துக்கு சொல்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க என்றதை வந்து நான் புரிஞ்சு கொண்டேன். தொடர்ந்து நான் இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல படைப்புகளை கொடுக்க வேணுமென்றதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான படைப்புகளை நான் கொடுப்பேன்ன்ட்டு நான் நம்புகிறேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த அவார்டாக நான் கருதுகிறேன். அதாவது குறும்படம்ன்றது வந்து சாதாரணமாக காதல் ஸ்டோரி இல்லாட்டிக்கு சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக எடுக்கலாம். ஆனால் குறும்படம்ன்றது உண்மையிலேயே சமூகத்துக்கு ஏதாவது நாங்கள் சொல்லணும், அதாவது இந்த குறும்படத்தின் ஊடாக ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் தான் அது உண்மையிலேயே தரமாக இருக்கும். அது பார்க்கும்போது மக்களும் அப்படியான விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இப்போ எங்கட நாட்டில் இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, நாங்கள் வந்து இப்போ தான் வளர ஆரம்பிக்கிறோம். அப்போ நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் எங்களை புலவிடக்கூடாது. அதனால் அதாவது சமூகத்துக்கு தேவையான படைப்புகளை கொடுப்பதன் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக அதான் ஓரளவு உலக தரத்துக்கு போராட்டிக்கும் இந்த நேஷனல், அதாவது தேசிய ரீதியாவது எங்களோட படம் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும்ன்றதை நான் இந்த தருணத்தில் நான் உணர்ந்து கொள்கிறேன்.